ஓ இன்னைக்கு கோதுமை அரிசியால் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம கோதுமை அரிசி சாப்பாடு கோதுமைங்கிறது அதை வாங்கிக்கோங்க. ஒரு மெஷர் எடுத்துகிட்டு இருக்கேன்னா வெஜிடபிள் பீன்ஸும் கேரட்டும் போட்டிருக்கேன். தாளிக்க கடுகு கடலைப்பருப்பு வரமிளகாய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் வேணும் உப்பு. இது பானலியில் கடுகு தாளித்து கொட்டிக்கோங்க. கடலைப்பருப்பு மர மிளகாயும் போட்டுக்கோங்க. நிறைய சின்னதாக ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்போல் போட்டுக்கலாம் தேவை போல். அந்த வெஜிடபிளையும் அதில் போட்டு வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள் தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயும் வச்சு தான் வதக்குறோம். நம்ம இதில் ஒன்று வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருந்தால் இங்கே மூணு டம்ளர் வரலும் தண்ணி விடலாம். இப்போ இந்த கோதுமை கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த கோதுமை அரிசி இதில் போட்டுடலாம். இது நல்லா ஒன்று கிளறிட்டு இதை வந்து நம்ம ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வாரிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட உப்பு போடணும். அந்த கோதுமைக்கும் சேர்த்துள்ள உப்பு போட்டுக்கணும். இன்னொரு குக்கரில் வச்சு மூடி மீட்டை போட்டு வேக வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 minutes வரலும் வேகணும். இந்த மாதிரி அது உதிர்ந்து வந்துடும். நல்லா தண்ணி இல்லாமல் வரணும். அது இவர் வானிலையில் அதை போட்டு கொஞ்சம் கருகாப்பில் போட்டு கார்னிஷ் பண்ணி இஷ்டம் இருந்தால் தேங்காய் போடலாம். நான் இங்கே தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் போட்டோம் தேங்காய் சாதம் மாதிரி கொஞ்சோண்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த கோதுமை சாதம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.